இன்னைக்கு மார்னிங் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே காய்ஸ். இப்போ சண்டே இன்னைக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வானகர்மோட மீன் மார்க்கெட்டை சும்மா ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம இன்னைக்கு காலையிலேயே ஒரு 6:30 பக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 பக்கம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 7:00 பார்த்தீங்கன்னா அப்படின்னா சம்மர் ஸ்டார்ட் ஆனிச்சுன்ற ஒரு சிம்பிள் மாதிரியே இவ்வளோ ஒரு சன் சுள்ளு நடிக்கிற அளவு இருக்கு காய்ஸ். சரின்ட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இவ்வளோ க்ரௌடான்றத நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஆக்சுவலி நான் மீன் மார்க்கெட்டுக்கு நான் போக மாட்டேன், வீட்டு பக்கத்தில் இருக்க மீன் கடையிலே நான் வாங்கிப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்றதுக்காக தான் நம்ம இங்கே போனோம். ஆனால் மார்னிங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும், இவ்வளோ வண்டி இருக்குன்றத நான் சீரியஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பாருங்க, கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து எவ்வளோ மீன் வந்து வெரைட்டிஸ் வந்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அதோட வெரைட்டிஸை காமிக்கிறேன். நமக்கு ஒரு அண்ணன் வந்து இந்த இதில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த இந்த இடத்தை பற்றியும், இந்த இடத்தோட ஓனர் பற்றியும், இதில் இந்த எவ்வளோ மீன் வகையான் இருக்கு, எவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி எல்லாமே நமக்கு சொன்னார். வெளியில் வாங்குற மீன் ரேட்டை விட இந்த இடத்துல ரொம்பவே கம்மி. நீங்க வாரநகரம் பக்கம் இருந்தாலும் வாரநகரத்துக்கு ஆல்ரெடி வந்திருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து சரௌண்டிங், அதாவது இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டோட வெளி சைடு தான் காய்ஸ். உங்களுக்கு என்ன காமிச்சிட்டு இருக்கேன், இன்னும் நம்ம உள்ள நம்ம போல மீன்லாம் நீங்க உள்ள வாங்கிட்டு வந்து வெளியில வந்தீங்கன்னா அதை கட் பண்ணி கொடுக்கறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபாய் வாங்குறாங்க. கட் பண்ணிட்டு நீங்க வந்து அவங்க நம்ம கேஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு கிளீனா கொடுத்துருவாங்க. இவங்க உள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீட்டா தான் மெயின்டைன் பண்றாங்க காய்ஸ். ஏன்னா வந்து நிறைய லாரி வந்துட்டு போறதுனால அந்த பழைய மீனோட தண்ணி எல்லாம் இருக்குன்றதுக்காகவே அவங்க வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நல்ல கிளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு பார்க்கிங்க்கு அதே மாதிரி தான் காய்ஸ். இவங்க வந்து நல்ல ப்ராப்பராக வந்து ஆள் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது ப்ரான், அதாவது இறா நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு கிலோ வந்து எனக்கு 400 ரூபாய் வந்தது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறா வந்து ஒரு கிலோ 120 ரூபா தான் காய்ஸ் வந்தது. இந்த இடத்துல அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது காய்ஸ். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக வீடியோ இதில் கவர் பண்ணுறேன். நான் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் மீன் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் காய்ஸ் இவங்க சேல்ஸுக்கு பண்ணுறாங்க. பட் இங்கே வெளியில் சேல்ஸ் கிடையாது. சரி, நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் உனக்கு வந்து நடுவில் பேசி பேசி நான் உங்களை வந்து நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா ஊரே இருக்கு, எதுவுமே கூட்டா சொல்ல முடியாது. விஜயவாடா இருக்கு, மடப்பை இருக்கு, பெங்களூர் இருக்கு, அப்புறம் என்ன சொல்றது, ஏகப்பட்ட ஊர் இருக்கு. ஒன்று ரெண்டுனா கூட பரவாயில்ல. ஆனா எல்லா இடத்துலயுமே நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல விலை கம்மி, ரொம்ப ரொம்ப விலை கம்மி. இந்த இடத்துல இல்லாதப்பட்டவங்க ஒரு 10 ரூபா கம்மியா வந்தா கூட நம்ம மார்க்கெட்ல குறைச்சி வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்ட்டு யாரும் போக மாட்டாங்க. எங்க ஓனர் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாதவங்க ஒருத்தர் வந்து அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் அனுப்ப மாட்டாங்க. வந்தால் யாருக்கு வேணாலும் உதவி செய்வாங்க. இந்த மார்க்கெட் இப்போ இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கூலிக்கார 200 பேர் பிழைக்கிறாங்க. எங்கள் அண்ணனால நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. வெளியே இருக்க ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கேருந்து தான் வந்து 4 இடத்துக்கு போயிட்டுருக்கு. அதனால் ஒரு இடத்துலேருந்து வரவங்க எல்லாம் நம்பி வராங்க. இந்த இடத்துல 1 ரூபா கம்மியாக இருக்கும், இது பண்ணுறோம், சரிங்க போனால் கொடுப்பாங்க, காசு இல்லைனா கூட சரி, இந்த மண்ணனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கோசம் இந்த மார்க்கெட்டில் இந்த பிஸ்னஸ் இத்தனை வருஷமாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. புது மார்க்கெட்டு எங்கள் அண்ணனுக்கு அவர் பேர் கேட்ட மாதிரி தான் எல்லாம் இங்கே தான் நாணயமாகவும் கரெக்டாகவும் இருக்காங்க. இதனால் இந்த மார்க்கெட்டுக்கு எந்த ப்ராப்ளம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்தந்த ஊர் இருக்குது, எந்த ஊரும் நம்ம குறிப்பிட்டும் சொல்ல முடியாது. எல்லா ஊரும் வந்து இங்கே வருது இருக்குது, எல்லாரையும் அனுசரிக்கிறாரு. எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு தெரிச்ச ஒரு பொக்கிஷன் மாதிரி மீனுக்காரங்க இருக்காங்க. மீன் ஏற்றவங்க குறைஞ்சவங்க 150 பேருக்கு மேலே இருக்காங்க. எங்க அண்ணன் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அண்ணன் எங்களுக்கு நல்ல ஒரு இது எதிர்பார்ப்பு. எங்க அண்ணன் பேரு இங்க பேர் பேர எங்க அண்ணன் ரொம்ப எங்களுக்கு தெய்வம். நாங்க அவரை வச்சு அவங்களை எப்படி எப்படியோ இருக்கணும் மனசுல கோயில் கட்டி வச்சிருக்கோம். இனிமே வார்த்தை வேற சொல்ல முடியாது எதுவுமே. அந்த மாதிரி எங்க அண்ணன் இல்லைன்னா நானும் இல்லை.
இந்த மார்க்கெட் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த மார்க்கெட்ல உட்காந்துருக்கிற தெய்வம் போல எங்களுக்கு அது கோயில் அந்த கோயில் அந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் எங்கெல்லாம் எல்லாருக்கும் கோவில் போனார் யாருமே மனுஷனவோ பேச மாட்டார் அவருக்கு என்ன தப்பு செய்யக்கூடாது கரெக்டாக உழைக்கணும் உழைப்பு கரெக்டாக இருக்கணும் உழைப்பு தான் இங்கே போய் நம்மளை வாழ வைக்கும் இந்த உழைப்பு தான் நம்மளை எங்கே இருக்குமே நிற்க வைக்கும் அந்த உழைப்பு தான் நம்மளை இங்கே போய் நல்லா கிளியராக இருக்க சொல்லணும் நம்ம உள்ள குட்டிங்களும் நல்லா வாழ வைக்கணும் எங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவார் இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு வாங்க இப்படி நாணயமாக நடந்துக்குங்க கொள்ளுங்க ஏண்டா அந்த மாதிரி சுற்றுறீங்க போடுறீங்க அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாதவங்களாம் இங்கே இட்டுனு போய் என்ன வாழ வச்சிருக்காரு எங்கள் ஓனர் பெரிய ஓனர் ஏன்னா அவரோட சின்ன ஓனர் இருக்கார் பொன்னியா அவர் பேர் அவரும் தங்கமானவர் சின்ன ஓனர் அவருடைய தம்பி இருக்கிறார் பிரதர் சின்ன ஓனர் அவர் எங்கே பேர் தெய்வம் தங்கமானவர் எனக்கு தெரிஞ்சு யாருமே சீன்னு சொல்ல மாட்டார் நல்லா அந்த மாதிரி வாடா போடா நீங்களும் கிடையாது ஏய் இங்கெல்லாம் விடா இது பொண்ணு விடாது கொலை விடாது செய்யிடாது இது பண்ணுறேன்டா நம்ம மார்க்கெட்டில் நம்ம கோயில் இது கோயிலுக்கு யாருமே கேட்டு வந்து வழிபாடு பண்ணுறது இல்லை எங்களுக்கு இது மார்க்கெட்டே நாங்கள் பார்க்கல எங்கள் கோயில் தெய்வம் அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணனும் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இங்கே அனைத்து கூலிகாரும் பழிச்சு கொண்டு இருக்கிறோம் இதனால் நாங்கள் யாருமேலேயும் இது பண்ணுறது இல்லை எந்த ஒரு கெட்ட ஒரு அசம்பாவிதமே எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை கரெக்டாக இருக்குது எங்கள் அண்ணனுடைய கண்ட்ரோலில் எங்கள் அண்ணன் தான் எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு நான் என்னன்னு சொல்கிறது நான் நிறைய ஊர் இருக்குது எந்தெந்த ஊர்லாம் சொல்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே ஒன்றும் கிடையாது இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் அங்கே ஒரு ரூபா மேலே வச்சுருக்கிறாங்க இங்கேருந்து தான் வாங்கிட்டு ஒரு ரூபா மேலே வச்சுருக்கிறாங்க அங்கேருந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கன்றதுக்கோசம் தான் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கேன்றது இல்லை ஜாம் பஜார் ஆதா மார்க்கெட்டு சிந்தாதேரிப்பேட்டை மார்க்கெட்டு லைட் ஹவுஸு அப்புறம் ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்குது சில்லற சில்லற மார்க்கெட்லாம் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப விலை கம்மியான இருந்துச்சுங்க எங்கள் அண்ணன் அதனால தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி சொல்லி இங்கே போய் இது பண்ணுவார் வர ஜனங்க இல்லாதப்பட்ட ஜனங்க யாருக்குமே இங்கே பேர் இல்லைன்ட்டு யாருமே போகக்கூடாது பசிக்க உட்காந்துதான் இங்கே பேர் சாதம் இல்லைன்ற போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் உள்ளே வந்து எவ்வளோ வெறும் கையோட போகக்கூடாது 10 ரூபாய் கம்மியாக இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு அவன் கை முதல்ல அவனை கொடுத்து அனுப்பிச்சு அவனை ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வச்சு பாருங்கள் யாருமே ஐயோன்னு இங்கே போய் அனுப்பாதுங்க இதோடைய கேரக்டர் தான் எங்கள் அண்ணனுடைய கேரக்டர் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி யாருமே எந்த வீட்லையும் எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது எங்களுக்கு கிடைச்ச ஒரு இது மாதிரி இது வரைக்கும் நான் சொன்னது எப்படி எல்லாம் ஏதுனே எல்லாம் இந்த நன்றி ஃபுல்லாக எங்கள் அண்ணனுக்கு தான் சேரணும் எங்கள் அண்ணனும் நான் இல்லை ஓகேவா